வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நடா திடீர்னு தாடின்னு பார்க்காதீங்க நோ ஷேவ் நவம்பரை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பெஞ்சி வெள்ளம் வந்தாலும் வந்தது எங்க பார்த்தாலும் குளம் உடைப்பு ஆறு உடைப்பு சீசனல் ஃப்ளூ ஜலதோஷம் தலைவலி காய்ச்சல் இந்த கேப்ல ஃபோட்டோகிராஃபி வெட்டிங் இவெண்ட்னு டைம் எல்லாம் போயிட்டு இருந்தது திடீர்னு இந்த கான்செப்ட் பத்தி சொல்லணும்னு தோணுச்சுதுங்க வீட்டில் நிறைய பேர் டெலிவிஷன் பார்ப்பீங்க அதில் வந்து ரியாலிட்டி ஷோஸ்லாம் நடக்கும் பாட்டாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் காமெடியா இருக்கட்டும் அண்டு இன்னும் பல நிகழ்ச்சிகள் தற்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற பல நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் அதில் பங்கேற்றுக்கணும் அப்படின்றது நீங்க நினைப்பீங்க அப்படி பங்கேற்றுக்கிட்டு நம்மளோட ஃபேஸும் வேர்ல்டு லெவல்ல ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் அப்படி வர்றதுக்கு நீங்கள் சில நுணுக்கங்கள் நுணுக்கமான வேலைபாடுகள்லாம் பண்ணி ஆகணும் கவனிச்சிருப்பீங்களா தெரியாது இருந்தாலும் இது நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் தொலைக்காட்சியில் வந்து ஒரு பெரிய பிரபலமாகலாம் அதுக்கு உங்களுக்கு வழிகாட்ட போகிறவன் உங்கள் விஜய் ஜிபி வாங்க நம்ம வீடியோ போலாம் உங்களுக்கு யாரும் போறா தம்பி உங்களை பார்த்தாலே அந்த பழைய நடிகர் ரவிச்சந்திர மாதிரி எல்லா நான் பண்றேன் இந்த டிவி நீங்க வேணாலும் கலந்துக்கோங்க பட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான வேலையை நீங்கள் பார்க்கணும் அல்லது அந்த டெக்னிக்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா காமனாக உள்ள ஒரு ரியாலிட்டி ஷோக்கே நம்ம போகுமே யார் யாரெல்லாம் இருப்பாங்க பார்வையாளர்கள் அதாவது ஆடியன்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ஆங்கர் ஜட்ஜஸ் இத்தனை பேர் இருப்பாங்கல்ல இந்த நாலு செக்மெண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸ்லருந்தே போவோமே ஆடியன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸாக இருக்கீங்க ஒரு ஆடியன்ஸாக ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போகிறீங்க நீங்கள் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் ஒரு ஆங்கராக இருந்தால் ஒரு ஜட்ஜாக இருந்தால் அவங்களுடைய ஃபேஸ் வந்து டக்குன்னு வெளியே தெரியும் உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க பட் ஆடியன்ஸாக இருக்க நேரத்தில் உங்களோட ஃபேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும்னா நீங்கள் ரொம்ப மெனக்கடணும்னு இல்லை ஒரு சில வேலைகள் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ரியாலிட்டி ஷோ செட்டுக்குள்ளாடி போனோடனே நீங்கள் கவனிக்க வேண்டியது கேமரா எங்கே இருக்கு ஓகே கேமரா இங்கே இருக்கு அது எந்த திசையை நோக்கி இருக்கு மூவபிள் கேமரா வச்சுருப்பாங்க பட் ஃபிக்ஸடாக ஒரு கேமரா வச்சுருப்பாங்க அந்த கேமரா அடிக்கடி டிஸ்பிளே ஆகிட்ருக்கோம் காமிக்கும் காமிக்கும்போது அந்த கேமரா கட்ட தூக்கி போட்டுகிட்டே இருப்பாங்க அதில் கரெக்டாக சென்டராக உட்காந்துக்கோங்க அண்ட் நீங்கள் இருக்கிற ஷோவை பொறுத்து உங்களோட பிஹேவியர் மாறணும் உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு சிங்கிங் ரியாலிட்டி ஷோவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிங்கிங் ரியாலிட்டி ஷோவில் ஜட்ஜஸ் இருப்பாங்க சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க கண்டஸ்டன்ட் அங்கே பாடிட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் டிவியில் பாட்டு இருக்கீங்க பாட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அதில் ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வருது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வைப் ஏறும் ஏறும்போது நீங்கள் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ம் அப்படின்னு நீங்கள் ரசிப்பீங்க இல்லை ஹெட்செட் செட் கேட்டுட்ருக்கும்போது நீங்கள் வந்து அப்படி தலையை ஷேக் பண்ணி அப்படியே பார்த்துட்ருப்பீங்க வீட்டில் யாருமே இல்லையா உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடணும்னு தோணும் திடீர்னு ஹெட்செட்டை போட்டுட்டு அப்படி ஏதாவது மூமெண்ட் கொடுத்துட்ருப்பீங்க ஆனால் இதை வந்து நீங்கள் பப்ளிக்காக ஒரு பஸ்ஸில் போகும்போதோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்கும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் பிகேவ் பண்ண மாட்டிங்க ஆனால் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் ஆடியன்ஸாக இருக்கீங்க உங்கள் ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியணுன்னா இசையை வந்து உங்களை மாதிரி வர்ற யாராலையுமே ரசிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் பிகேவ் பண்ணணும் அங்க ஒருத்தங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க அதை நீங்க ஆயிரம் தடவைக்கு மேல கேட்ட பாட்டா கூட இருக்கட்டும் அந்த கண்டஸ்டண்ட்டோ இல்லை அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டோ அவங்க பாடும்போதோ அல்ல ஜட்ஜு அவங்க பாடும்போதும் நீங்க வந்து உருகிரணும் அப்படியே அப்படியே தலையை இருக்கட்டும் கேமரா அவங்க பக்கம் எப்ப வேணாலும் திரும்பலாம் பட் நீங்க வந்து அந்த வைபை கொடுத்துட்டே இருக்கணும் பாட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்லையா நீங்க வந்து அப்படி ரசிச்சு எடுத்து அப்படி ஆஹாஹா ஓஹோஹோ அப்படின்ற மாதிரி நீங்க எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும் சோ ஓ இவருக்கு பயங்கர ரசனை போல அப்படின்ற மாதிரி கேமரா உங்க பக்கம் ஃபோக்கஸ் ஆகும் இன்னும் ஒருபடி எக்ஸ்ட்ராவா சீஃப் கெஸ்டா ஒரு ஆள் வந்திருக்காரு ஒரு பெரிய சிங்கர் வந்திருக்காங்கன்னா அவங்க பாடும்போது உங்களால அந்த இசையை தாங்கி கொள்ள முடியவில்லை அப்படின்ற மாதிரி நீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு உருகி அவங்க பாடி முடிச்சோடனா ஆளுக்கு முதல்ல எந்திரிச்சு மற்றவங்களுக்கு முன்னாடி முந்திக்கணும் ஆளுக்கு போது எந்திரிச்சி கை தட்டணும் ஸ்டாண்டிங் அவவேஷன் கொடுக்கணும் முடிஞ்சா கை எடுத்து கும்பிட்டுருங்க ஆக்சுவலாக அங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவன்களாக இருப்பாங்க அவங்க கூட அந்த அளவுக்கு ரசிக்க மாட்டாங்க இங்கே பாடுறத அவங்களே நார்மலாக தான் கேட்டுகிட்டு இருப்பாங்க பட் நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது நம்ம வந்து ஓவராக கொடுத்தா தான் அவங்க அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இதுவே டான்ஸ் ஷோவாக இருந்துச்சுன்னு வைங்களேன் நார்மலாக ஒரு பிரபுதேவா சாரோட டான்ஸோ ஒரு அர்ஜின் சாரோட டான்ஸோ இல்லை விஜய் சார் ஆடுறாரோ ஏதோ ஒரு நல்ல பாட்டு அப்படி பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் டிவியில் வருதுன்னா நீங்கள் தேட்டரில் வருதுன்னா நீங்கள் வந்து பா சூப்பர்லாம் அப்படின்னு ஆடுவீங்க இல்லை டே ஃபர்ஸ்ட் ஷோனா எந்திரிச்சுன்னு பயங்கரமா ஆடுவீங்க ரியாலிட்டி ஷோல நீங்களே ஆடணும் எப்படி அங்க டான்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது நீங்க வந்து அப்படி அப்படி பார்த்து நீங்களும் அந்த மூமெண்ட் இங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அங்க ஒருத்தன் உயிரை கொடுத்து ஆடிட்டு இருப்பான் ஜட்ஜ் எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க பட் கேமராவோட அட்டென்ஷன் நம்ம பக்கம் வேணும்னா என்ன பண்ணணும் நம்மளும் போட்டு ஆடணும் இப்படி போட்டு ஆடிட்டே தான் அந்த கேமராவோட அட்டென்ஷன் நம்மக்கிட்ட வரும் அதை வந்து ப்ரோமோ கட்லெலாம் போட்டு ரிப்பீட் மோடில் பார்க்கும்போது வா இவர் நல்லா ஆடுறாரு இதோ ஒரு நாலு எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்கன்னா அஞ்சாவது எபிசோடில் அவங்களை கூப்பிட்டு பேசுவாங்க ஆறாவது எபிசோடில் அவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் வருமானம் வந்து நீங்கள் தனியாக காரு வீடுன்னு வாங்கி செட்டில் ஆகிடலாம் காமெடி ஷோன்னு வர நேரத்தில் நீங்கள் வந்து பயங்கரமாக சிரிக்கணும் அது மொக்கையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பிதாமகனில் விக்ரம் வந்து இப்படி கைதட்டிகிட்டே சிரிப்பார் அந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்கணும் அப்போ தான் உங்கள் சைடு கேமரா வரும் ஓகே ஆடியன்ஸை பற்றி ரொம்ப பேஸ்ட்டும் அது அதோட விட்டுரும் ரெண்டாவதாக வரது பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இறங்குறீங்கன்னா நீங்கள் தான் ஷோவோட மெயின் புள்ளியாக இருப்பீங்க உங்கள் மேலே தான் கேமரா இருக்கும் நீங்கள் வந்து திறமைய காமிச்சு உங்களோட தனித்திறமையால் ஷைன் ஆகலாம் பட் முக்கியமான சில தருணங்களில் டிவிக்கு ப்ரோமோ கட்டு டிஆர்பி அப்படிலாம் சில நேரங்களில் தேவைப்படும் அதுக்கு நீங்கள் வந்து உதவி புரியணும் இந்த உதவி புரியும் நேரத்தில் நீங்கள் செய்யும் இந்த டெக்னிக் உங்களுக்கும் அது ஒரு பெரிய ரீச் ஆகி அது மூலமாக நீங்களே ஒரு செலிப்ரிட்டி ஆயிடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் இந்தியாவில் இருக்கிற டெலிவிஷன் எல்லாத்துக்கும் ஒரே டெம்ப்ளேட் தான் ஃப்ளாஷ்பேக் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அழணும் அழுதா மட்டும்தான் அது நல்ல ஒரு ஃப்ளாஷ்பேக் சில பேரோட ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப வலிமிகுந்ததா இருக்கும் அதை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே ஃபீல் ஆயிரும் பட் சொல்லணும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க நம்ம ஆல்ரெடி சீரியல்ல நடிச்சுட்டு ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வந்திருக்கலாம் நம்ம கிட்ட ஆல்ரெடி சில்லற இருக்கலாம் பட் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லணும்னா எதாவது ஒன்று சொல்லணும்ல சேட் ஃபீலிங்லாம் வரலான்னு கவலைப்படாதீங்க அது வந்து பிஜிஎம்லாம் ஆட் பண்ணி ஸ்லோ மோஷன்லாம் போட்டு அவங்களே அதை சேடாக கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா நான் கை குழந்தையா தொட்டில் இருக்கும்போது என்னால் நடக்கக்கூட முடியாது பாத்ரூம் போகணுன்னா கூட நான் டயஃபரில் தான் போவேன் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் என்னால் நடக்கவே முடிஞ்சுது இப்படின்ற மாதிரி ஒரு கதையை நீங்கள் சொன்னால் கூட நீங்கள் வந்து அழணும் அது டெம்ப்ளேட்டுங்க இதை வந்து மாற்ற முடியாது இந்த நேரத்தில் ஜட்ஜெல்லாம் கூட கண் கலங்குவார்கள் அதை வந்து சூம் வைப்பாங்க கேமராவில் அதை பார்த்து நீங்களும் அழணும் உங்களை பார்த்து ஆடியன்ஸும் அழுவாங்க அது வந்து ப்ரோமோ கட்டில் பயங்கரமாக டிஆர்பிக்கு யூஸ் ஆகும் ஸோ எப்படி நம்ம அசைன்மெண்ட்டை விட ப்ரெசன்டேஷன் முக்கியமாக அதாவது மொக்கையாக ஆன்சர் ஷீட்டில் எழுதியிருந்தாலுமே சில பேரோட ப்ரஸன்டேஷனை பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் எல்லாம் பிளாக்கிங்கில் கொடுத்துருப்பானுங்க உள்ள கண்டென்ட் எல்லாம் ப்ளூஇங்கில் எழுதியிருப்பானுங்க ஹெட்லைனு கீழே ரெண்டு பென்சிலை வச்சு ரெண்டு கோடு போட்டிருப்பானுங்க இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் உள்ளே ஒன்றுமே இருக்காது ஆனால் பார்த்தாச்சா சூப்பராக எழுதியிருக்காம்பா இதுக்கே மார்க்கு போடலாம் அப்படின்ற மாதிரி இது ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் வர வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கோங்க நீங்களும் ஜொலிக்கலாம் உண்மையாகவே கஷ்டப்பட்டு ஜெயிக்க போராடுற திறமைசாலிகள் இருக்காங்க அவங்களுக்கு இது செட் ஆகாது நான் சொல்கிறது வேற கேட்டகரி அது என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அப்புறம் ஆங்கருக்கு வரும் ரொம்ப பாவங்க ஷோ சில நேரம் திசை மாதிரி போயிடும் சில பேருக்கு ஆங்கரிங் வந்து நேச்சுரலாகவே வரும் எப்பேற்பட்ட மொக்க ஷோவையும் கூட ஆங்கரிங் மூலமாக சூப்பராக கொண்டு போயிடுவாங்க பட் சில பேர் ஐயோ அடிச்சு பிடிச்சி ஆங்கரிங் வந்துட்டோம் என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன் அதாவது சீஃப் கெஸ்ட் வராங்க அவங்க வந்து மொக்கையாக ஒரு காமெடி சொன்னால் கூட நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் சிரிக்கணும் பில்டப்பு பில்டப்பு பில்டப்புனு குறைவில்லாமல் அடித்து விடணும் நீங்கள் ஹாஸ் பண்ணுற ஷோவில் வல்காரிட்டி இருக்கலாம் டபுள் மீனிங்காக பேசலாம் ஷோ மொக்கையாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை பற்றி பேசுகிறப்போ திஸ் இஸ் த பெஸ்ட் ஷோ இன் த வேர்ல்டு டபுள் மீனிங் எதுவுமே பேச மாட்டோம் வல்கர்ட் எதுவுமே கிடையாது உண்மையான திறமைக்கு தான் இங்கே மதிப்பு நோ ப்ராம்டிங் நோ ஸ்கிரிப்டிங் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வரேன் செக்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்டகரிங்க இந்த ஜட்ஜா போறது நீங்க வந்து இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவுக்கு ஜட்ஜா போறீங்க அதாவது நீங்க போற ஷோவுக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வில்லன் நடிகராக இருந்திருப்பீங்க உங்களை கொண்டு போய் டான்ஸ் ஷோவுக்கு ஜட்ஜாக உட்கார வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து ஹீரோயினா ரெண்டு படத்தில் நாலே நாலு பாட்டுக்கு வந்து ஆடிட்டு போயிருப்பீங்க உங்களை வந்து ஒரு காமெடி ஷோக்கு ஜட்ஜாக உட்கார வச்சிருப்பாங்க நீங்கள் பீச்சில் சுண்டல் விற்றாலும் சரி டீ கடை மாஸ்டராக இருந்தாலும் சரி ஜங்ஷன்ல சமோசா விற்றாலும் சரி எதுவாக இருந்தாலுமே உங்களை வந்து ஒரு ஜட்ஜாக உட்கார வச்சுட்டா நீங்கள் வந்து அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறிடணும் அந்த நேரத்தில் உங்கள் மைண்டில் சரி இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் இல்லை ஸோ அது வர வரைக்கும் கொஞ்சம் ஒப்பேற்றுவோம் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது நீங்கள் ஜட்ஜு ஸோ ஆர் த அல்டிமேட் பவர் அந்த ஆடியன்ஸுக்கு நான் சில விஷயங்கள் சொன்னலை அது வந்து இங்கே கொஞ்சம் ஜட்ஜுக்கும் பொருந்தோம் ஒரு டான்ஸ் ஒரு டான்ஸ் ஷோ நடக்குது ஒருத்தன் ஒரு டான்ஸ் மூமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறான் பட் நம்மளோட கண்டஸ்டன்ட் எல்லாருமே சுமாரான டான்ஸாக இருந்தாலோ இல்லை நம்மளோட சேனல் டிஆர்பி கம்மியானாலும் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பிரஷன் மூலமாக தான் நம்மளோட டிஆர்பியை ஏற்றணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் அங்கே சிம்பிளா உம் இப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டா கூட நீங்கள் வந்து வாவ் சூப்பர் ஏ இந்த மாதிரிலாம் நீங்க பயங்கரமா எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் பார்க்குறவங்களுக்கு தோணும் இது ஒன்றும் அவ்வளோ விசேஷமான ஸ்டெப் இல்லையே இதுங்களுக்கு சம்மந்தம் இல்லாம கத்துது அப்படின்ற மாதிரி மற்றவங்க நினைச்சா கூட நம்ம கவலையே படக்கூடாது நமக்கு தேவை நம்ம ஷோவோட ஹைப்பு அப்புறம் கண்டஸ்டன்ஸ் வந்து சென்டிமெண்ட் கேட்டகிரி வராங்கல்ல ஸோ அவங்க அந்த ஃப்ளாஷ்பேக் எமோஷனல் ஸ்லோ மோஷன் ஏவி பின்னாடி அதெல்லாம் ஓடிட்டுருக்கோம் பேக்ரவுண்ட் மியூசிக் சோகமாலாம் ஓடிட்டுருக்குங்கள அதுக்கு நம்ம ஈடு கொடுத்து கம்பெனி கொடுத்து நம்ம வந்து டிஎஸ் விடணும் ஓகேங்களா நம்ம வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கண் கலங்கணும் ஒன்றும் இல்லை கண்ணை கொஞ்சம் நேரம் சிமிட்டாமல் அப்படியே இருங்க கண்ணை ஆட்டோமேட்டிக்காக கலங்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட்லாம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து எமோஷ்னலா ஹம் கவிஞர் கண்ணதாசன் ஐயா வந்து தன்னுடைய கடைசி உரை அமெரிக்கால நிகழ்த்தினப்போ ஒன்று சொல்லிருப்பாரு சிரிக்கும் போது கூட்டத்தில் சிரி அழும்போது தனிமையில் அழு அப்படின்ட்டுன்னு ஆக்சுவலாக நம்ம அழுறோம்னா தனியாக உட்காந்து அழுதலாம் அது யாரையும் பாதிக்காது பார்த்தா கூட ஏதோ சோகம் விட்ருவாங்க அதுவே எல்லார் முன்னாடி வச்சு அழுதோணுவைங்களேன் சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் சிரிக்கிறது மற்றவங்க முன்னாடி வச்சு சிரித்தா ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு விட்டுருவாங்க அதுவே தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் வாங்களேன் ஒன்னு காதல்னு நினைப்பாங்க இல்லை ஏதோ கழுந்து நினைப்பாங்க நீங்க இதை வந்து மைண்ட்ல இந்த மாதிரி தத்துவங்களெல்லாம் மைண்ட்லேயே எடுத்துக்கூடாது எந்த ஷோவாக இருக்கட்டும் டிவி ஷோ நீங்க எதுல கலந்துக்கிட்டாலும் சரி கேமரா இருக்குது இவங்க என்னடா கேமரா வச்சுக்கிட்டு எப்படி இவங்களால நார்மலா இருக்க முடியும் கேமரா இருக்குதுன்னு தெரியும் அப்புறம் எப்படி இதெல்லாம் பிஹேவ் பண்றாங்க இதெல்லாம் பிஹேவ் பண்ணா இதெல்லாம் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆகும் இவங்களுக்கு தெரியாதா அப்புறம் தான் பண்ணுறாங்க ஒரு வேளை இதெல்லாம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லி வச்சு செய்கிறாங்களோ இந்த மாதிரிலாம் மக்களுக்கு தோணுனா கூட நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது யூ ஹாவ் டு ஆக்ட் ஐ மீன் பர்ஃபார்ம் அவ்வளோதான் மக்களே கேமராவை கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செஞ்சால் ரீச் ஆகும் என்னது பண்ணுன்னா கொஞ்சம் வைரல் ஆகும் வைரல்ன்ற வார்த்தை ஆல்வேஸ் ட்ரெண்டு எது பண்ணால் நம்ம வைரல் ஆகும் எது பண்ணால் நம்ம ஹாட் டாபிக் ஆகும் எது பண்ணுன்னா நம்மளை வந்து ரிப்பீட் மோடில் காமிப்பாங்க அப்படின்றத மைண்டில் நினச்சிட்டு நீங்கள் பண்ணனீங்கன்னா நீங்களும் செலிப்ரிட்டி தான் என்னடா இப்படி பேசுகிறேன் அப்போ என்னோடய தலைவன் என்னோடய தலைவி அவங்கெல்லாம் டிவி ஷோவில் வைரலாகன்றா அதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு என் வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க நானும் வைரலாகி செலிப்ரிட்டி ஆகிடுவேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்ட் தன் இட்ஸ் பை ஃப்ரம் விஜய் ஜிபி Bye, Macklin.